வெல்கம் டு தன்விகா சமையல். இது வெனஸ்டே மார்னிங். காலையில் எழுந்ததுமே காஃபி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் செய்யலான்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்காக சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டிலையே மாவு அரைச்சி வச்சுருப்பேன். ஒரு 5 கிலோ போல் ரேஷனில் கோதுமை வாங்கிட்டு அதை கழுவி காய வச்சு சோயாபீன்ஸு வெள்ளை சுண்டல் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் 5 கிலோ போல். அது அப்படியே 2 மாதத்துக்கு வரும். பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை வேக வச்சுட்டு பச்சை பட்டாணி குருமா பண்ணிடலாம், சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சிடலான்ட்டு ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்காக நைட்டே கூழ் கிண்டி வச்சுட்டேன். ராகி மாவில் கூழ் மாதிரி கிண்டி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தண்ணிகளை போட்டு வச்சுட்டேன். இப்போ காலையில் எடுத்து கரைச்சி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். அந்த உருண்டை எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இது கூட 1 கப் போல் வெங்காயத்தை அது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான கூழ் ரெடி ஆகிடுச்சு. சம்மர் டைமில் காலையிலே பழைய சாதம், பழைய கஞ்சி இல்லைன்னா இந்த மாதிரி கூழ் குடித்தோம்னா நல்லாயிருக்கும், வயிறுக்கு கூலிங்காக இருக்கும். அதனால தான் கூழ் செஞ்சிட்டேன். வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு என் பையனுக்கு தான் கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு கூழ் வேணும் கேட்டுகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு லேட்டாக நானே ஊட்டி விடுவேன். இவங்களுக்கு சைடிஸ் எல்லாம் தேவையில்லை, அப்படியே குடிச்சிக்கிறேன்ட்டு போயிட்டாங்க. பட்டாணி வேக வச்சுருந்தால அது வெந்துருச்சு. அதுலேருந்து பாதி அளவை எடுத்துகிட்டு 1/4 வாசி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். இதை பாருங்கள், வெந்த பட்டாணி எடுத்து இதில் சேர்த்துட்டேன். பட்டாணி அதில் போட்டோன்னா பொறுக்கிட்டே இருப்பாங்க, அரைச்சி போட்டோன்னா தெரியாது, அவங்க ஊற்றி சாப்பிட்ருவாங்க. அதனால 1/4 வாசி அரைச்சி போட்டுருவேன். கொஞ்சம் தான் பட்டாணி அதில் போடுவேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், கறி மசாலா, பட்டை, லவங்கம், இலை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இது எல்லாம் கசகசா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி 1 தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா வதங்கின பிறகு இது கூட 1/2 மூடி போல் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதும் ஒரு பக்கம் இறக்கி வச்சிடலாம். அது சூடானதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் சப்பாத்தி தட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய ஷேப்லாம் வராது, ஏதோ ஓரளவுக்கு திரட்டி எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி பூரியெல்லாம் செய்கிறதுல ஒரு பெரிய வேலை இதை பிசைஞ்சி திரட்டுறது தான். இந்த மாதிரி திரட்டும் போதே பாதி மாவை என் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி சூடாக போட்டுட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக குருமா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிட்டோம். இதில் சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி, சோயாபீன்ஸு போட்டு அரைச்சிருக்கிறதுனால ஆறிடுச்சு. குருமாவுக்கு எடுத்து வச்சதெல்லாம் அதை சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சி 3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்ததாக அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் இது கூடயே ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கெட்டியாக இருக்கும் பட்டாணியெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால 1 கை போல் பட்டாணி போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதிலே 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆகிடும். பட்டாணி ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. நல்லா கொதித்து மசாலா வாசனை போன பிறகு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு இதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். மித்துக்கு குருமா எடுத்து வச்சாச்சு. சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்காக திராட்சையும் மூந்தாலும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வச்சு அவங்கள ஸ்கூல் கிளப்பி அனுப்பியாச்சு. அடுத்ததாக பாப்பாவுக்கு இனிமேல் சாப்பாடு ஊட்டணும். நேற்று கொத்தரங்காய் வத்தல் செஞ்சேன்னு சொன்னேன், அது ஒரே நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. அது கொஞ்சமாக வறுத்துட்டு கூழுக்கு தொட்டுட்டு சாப்பிட்லான்ட்டு மிளகாவும் வறுத்த மிளகாவும் கொத்தரங்காய் வத்தலும் வச்சு கூழ் சாப்பிட்டேன். இன்னைய நாள் மார்னிங் முடிஞ்சது. இனிமேல் தான் மதியம் பார்க்கணும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.